சண்டே அப்படின்னா ஃபண்டே அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ரெகுலரா இந்த சண்டே ஃபண்டே எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஏதாவது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் மாட்டுச்சுங்க. அதாவது ஜிம்முக்கு போனோம்னா எல்லாருமே வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஜிம்மில் இம்ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காகவே ஒரு சில கேங் மெம்பர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்கள வீடியோ எடுத்து நம்ம போட ஆரம்பித்தோம்னா நம்ம ஃபண்டே எபிசோட் கண்டிப்பாக என்றைக்குமே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சூப்பர் டூப்பரான ஜிம் கம்பாலிஷன் ஃபெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் வரதராஜா, வெல்கம் டு அவர் சேனல் விஸ்டம் வைப்ஸ். நம்ம பார்க்க போற முதல் வீடியோ என்ன பண்றாரு மனுஷன், நெக்கி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொன்னாங்க, இவர் என்னமோ இப்படி 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 நிறுத்திக்கிட்டு இருக்காரு, ஏதோ காக்கா வலிப்பு வந்துருச்சோ. ஐயோ டேய், நீ என்னடா பண்ற, அட பாவி, ஹெல்ப் தானடா பண்ண சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணா மனுஷனை சாவடிக்கிற மாதிரி ஏதோ பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐயோ அட பாவி, இது பார்த்தீங்களா, ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ண சொன்னா மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அடப்பாவி அவன் தான் அப்படி பண்றான்னு பார்த்தா இவன் பாருங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானே. இவன் ஜிம்ல வந்து லாட் எக்ஸசைஸ் பண்ண சொன்னா டே இவன் வேற என்னமோ பண்றானே, அடப்பாவிங்களா, இந்த மாதிரி மக்கள்லாம் ஜிம்ல இருக்காங்களா, சத்தியமா பாருங்க வேற லெவலு, என்ன பண்றான் மனுஷன். ஐயோ சரி அடுத்து என்னன்றத பார்ப்போம். வயதான காலத்தில் கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா வேற லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுறப்பல, ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெயிட்டை தூக்கி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணணும். வயசான காலத்தில் எதுக்கு அவருக்கு இந்த வேலை. இங்கே பார்த்தீங்களா ஒருத்த வந்து டேய் சப்போர்ட் பண்ணுறானா, என்னடா பண்ணுற பின்னாடி, இவர் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாரு, ஒருவேளை காஃப் ரைஸ் பண்ணுறாரோ, அடப்பா இவங்களை பார்த்தா ப்ரொஃபஷனல் மாதிரி தெரியுது, ஆனால் ப்ரொஃபஷனல் மாதிரி ஹெல்ப் பண்ணலையே. சரி அடுத்து என்னன்றத பாப்போம். டேய் 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 என்னடா பண்ற, ஐயோ என்ன பண்றான் இவன், ஐயோ இங்க இது யாரா, இது வெயிட்ட தூக்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அட பாவிலா வெயிட்ட தூக்கி டான்ஸ் ஆடுறாங்க, அதுவும் வெயிட் என்ன சாதாரணமா இருக்கு, என்னமோ சிங்கு டிக்கா ரிங்கு டிக்கா அந்த பாட்டு போட்டா கரெக்டா இருக்கும்ல, இதுக்கு இவர் பாருங்க ஹெல்ப் பண்றாரு, கமான் எஸ், வேணாம் வேற மாதிரி வருது சவுண்டு, ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் இந்த பொசிஷனு நெக் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆனால் இதுக்கு கண்டிப்பாக இப்படி ஹெல்ப் பண்ணவே கூடாது, ஆனால் மனுஷன் எப்படியோ இது மாதிரி ஹெல்ப் பண்ணி போட்டாப்புல. இங்கே பார்த்தீங்களா அட பாவி, லெக் ரைஸில் வெயிட்டே போடாமல் இவன் வந்து பயங்கரமாக அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கான், ஏய் வெயிட்டு போட்டு பண்ணோம்டா. சரி இவர் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டோட வெயிட்டு தூக்க ஆரம்பிக்கிறாரு. சரி பார்ப்போம், கம் ஆன் எஸ், அவர் தூக்குறத பார்த்தா நம்மளுக்கு அப்படி வெறியெல்லாம் ஏறுது, நம்ம இப்பயே அந்த ஜிம்முக்கு போயிடுவோம் போல, பார்த்தீங்களா என்ன வெறியா போறாரு, பாவி மனுஷா இவன் என்ன பண்றான், ஏதோ ஜிம்முக்கு வந்து பாக்ஸிங் விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அது ஏன்டா பாக்ஸிங் பேக்கை விட்டுட்டு இந்த மாதிரி என்னது அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் போடலாம், இங்க பாருங்க அட பாவி, ரோவிங் மிஷினை எப்படி இம்ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட தான் கத்துக்கணும். ஐயோ பாத்தீங்களா என்னெல்லாம் பண்றானுங்க ஜிம்ல, ஏய் பாவண்டா அந்த ஜிம் ஓனர், இவர் என்னமோ பண்றாரு, ஓ அந்த அப்டாமினல் கேர்ள்ஸ் பண்றாருங்க, அப்டாமினல் கேர்ள்ஸை எப்படி மூவ் பண்ணாம பண்ணணும்ன்றதை இவர்கிட்ட தான் கத்துக்கணும். கடைசியா மூவ் பண்ணிட்டாரு, ஓ ஏந்துக்கிறாரா, இவர் என்ன பண்றாரு, இவர் என்னமோ பண்றாரு, வெயிட்டை பிடிக்கிறாரு, என்ன பண்றாரு இவரு, இது லெக் ரைஸ் மிஷினு, லெக் ரைஸும் பண்ணலை, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசப் பண்ணுற ராடு, அந்த ராடை வச்சு ஏன் ஒரு செஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் லெக் ரைஸ் மிஷின்லேயும் அவ்வளோ வெயிட்டு தொங்குதே, ஐயோ என்னடா பண்ணுற, ரெண்டு பேருக்கோட்டையும் ஒன்றுதான் பண்ணலையா, இங்கே இது பார்த்தீங்களா எவ்வளோ வெயிட்டு, என்னடா இது வெயிட்டு கீழே இறங்குறத விட உன் டிக்கி தான் மேலே தூக்குது, ஐயோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, இவன் போற பொசிஷனே சரியில்லையே, கொய்யால என்ன மாதிரி பொசிஷன் பாத்தீங்களா, டேய் என்னடா வெயிட் நெஞ்சுக்கிறது சொன்னா நெஞ்ச வெயிட்டுக்கு மேல தூக்கிட்ட, இவன் என்னடா பண்ற, அடோ பாவி
ஜிம்மில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்கல்ல. ஐயோ ஐயோ கமான், இவர் பயங்கரமாக வெயிட்டு போகிறாரு. ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுற, டேய் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏன்டா கழுத்தை போட்டு ஓடிக்கிறேன், அவருடைய சின்ன பிடிச்சி அப்படியே தள்ளுற பாருங்க பின்னாடி பாவீங்களா. ஐயோ லாஸ்ட்டாக அட்லீஸ்ட் இவர் வந்து பயங்கரமாக இப்போ பாருங்க இதெல்லாம் செக் பண்ணுறாரு, மசல்லாம் செக் பண்ணிட்டு நான் வெயிட்டை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஏறி வெயிட்டு தூக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ வெயிட்டு தூக்கிட்டாப்புல மனுஷன் இன்னைக்கு எபிசோட்ல இந்த மாதிரி ஜிம்ல பயங்கரமான மிருகங்களும் வந்துதான் சேர்றாங்க. ஆனா இவங்க இவ்வளவு மிருகங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமா ஜிம்முடைய ஓனர்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஜிம்மில் யாரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அவங்களுடைய பேரை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோவை பார்த்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இந்த சண்டே சூப்பர் டூப்பராக வீட்டில் சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து நிமித்தி சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக விஸ்டம் வைப்ஸ் வீடியோவை மட்டும் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.